திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் பணி ஓய்வு பெற்ற நகராட்சி துப்புரவு பணியாளர்களை தனது அரசு வாகனத்தில் வீட்டிற்கு அனுப்பி வைத்து கௌரவப்படுத்தியுள்ளார் நகராட்சி ஆணையர் லதா. இக்காலகட்டத்தில் எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் நல்ல முறையில் எந்தவித கெட்ட பெயரும் இல்லாமல் பணி ஓய்வு பெறுவது என்பது எல்லாவற்றையும் விட பெரும்பாடாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கொடூரமான கொரோனா காலத்தில் கூத்தாநல்லூர் நகராட்சியில் கடந்த 35 ஆண்டிற்கும் மேலாக தூய்மை பணியாளராக பணியாற்றிய இருவர் பணி ஓய்வு பெற்றனர். அவர்களை பாராட்டவும் கௌரவப்படுத்தவும் நினைத்த கூத்தாநல்லூர் நகராட்சி ஆணையர் லதா துப்புரவு மேற்பார்வையாளர் வாசுதேவன் மற்றும் ஊழியர்களின் ஏற்பாட்டின்படி பிரிவு உபச்சார விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவிற்கு நகராட்சி ஆணையர் லதா தலைமை வகித்தார். சுகாதார ஆய்வாளர் அருண்குமார் வரவேற்றார். விழாவில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் முனியாண்டி உள்ளிட்ட பலர் சமூக இடைவெளியை பின்பற்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிறைவாக பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்கள் இரண்டு பேரையும் தனது வாகனத்தில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்து நகராட்சி ஆணையர் லதா மகிழ்ந்தார். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் லதா பேசுகையில், மக்களுக்காக சுமார் 40 ஆண்டுகள் தூய்மை பணி செய்து நகரத்தை சுத்தப்படுத்திய அந்த பெரும் மனிதரை இந்த பணி ஓய்வு பெறும் நாளிலாவது அவர்களின் வீட்டிற்கு வாகனத்தில் அனுப்பி வைத்து கௌரவப்படுத்த வேண்டுமென நினைத்ததாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் கூறுகையில், பெண்களின் இரக்க குணத்தை வெளிப்படுத்தும் வகையில் கூத்தாநல்லூர் நகராட்சி ஆணையரின் இந்த செயல் பாராட்டுக்குரியது என தெரிவித்தார்.